ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து ஓரியோ மில்க் ஷேக் பண்ண போகிறேன். இது நம்ம கடையில் வாங்கி பசங்களுக்கு கொடுப்போம், அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. நம்ம அடிக்கடி பசங்க ஓரியோ மில்க் ஷேக் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால் வீட்டில் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். சில்லுன்னு பால் எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் நல்லா திக்கு ஃபேட் உள்ள பால் வந்து ஒன் கிளாஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கணும் பால். அண்ட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன், அண்ட் ஹெர்ஷீஸ் சிரப் எடுத்திருக்கேன். அண்ட் ஓரியோ பிஸ்கெட்டை வந்து க்ரஷ் தூள் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓரியோ மில்க் ஷேக் வந்து பசங்க விரும்பி சாப்பிடும். அதை வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு டூ டு த்ரீ ஓரியோ பிஸ்கெட் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், நல்லா தூள் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த திக் பாலையை வந்து நல்லா சில்லுன்னு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் அரிசி சிரப் எடுத்திருக்கேன், இதுவும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்கணும். ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னா, மிக்சியில் வந்துட்டு ஓரியோ வந்து ஒரு ஃபைவ் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஃபைவ் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துகிட்டு இந்த ஒரு கிளாஸ் மில்க்கை ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். நல்லா அரைக்கும் போது கொஞ்சம் வந்து அரிசி சிரப் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன் டு டூ ஸ்பூன் அரிசி சிரப்பும் மில்க் அண்ட் ஓரியோ பிஸ்கெட் மூணுத்தையும் நல்லா மிக்சியில் வந்துட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பால் வந்து நல்லா திக்காக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுகர் இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சுகர் பார்த்தா அரிசி சிரப் யூஸ் பண்ண போகிறேன். பால் வந்து சில்லுன்னு இருக்கணும், நல்லா திக் பாலாக இருக்கணும். ஃபேட்டட் மில்கை வந்து நல்லா சுண்ட வச்சுட்டு அதை எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மிக்சியில் அரைக்கலாம். மில்க்கு, சில் மில்க்கு அண்ட் அரிசி சிரப் டூ ஸ்பூன் அண்ட் ஒரு ஃபைவ் ஓரியோ பிஸ்கெட் வச்சுட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டேன் நல்லா மிக்சியில். இப்போ வந்துட்டு அரிசி சிரப் நம்ம வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது மாதிரி கிளாஸில் வந்து போடணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டேன். இந்த ஓரியோ சிரப் வந்து சைடில் எல்லாம் படுற மாதிரி நல்லா ஓரியோ மில்க் ஷேக்கை நல்லா சைடில் படுற மாதிரி நல்லா போடுறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா போட்டுட்டேன். சைடில் ஃபுல்லாக படுற மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஓரியோ மில்க் ஷேக்கை அதில் போடணும். இங்கே பாருங்கள், ஓரியோ மில்க் ஷேக்கை இப்போ போட்டுப்போம். இது மேலே லைட்டாக இந்த சிரப்பை வந்துட்டு இங்கே பாருங்கள் போட்டுட்டு இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட்டை வந்து இது மேலே நம்ம தூவிடணும். சுவையான மில்க் ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி சிரப். இது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடும். இங்கே இது வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க விரும்பி ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இது வீட்லேயே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் எல்லாருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆனால் சில் பால் தான் யூஸ் பண்ணணும். நான் ரொம்ப சில் பால் யூஸ் பண்ண தொட்டு நான் ஐஸ் போடல. இல்லை ஐஸ் வேணாலும் இங்கே ஐஸ் போட்டும் இது பண்ணிக்கலாம். அரிசி சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓரியோ பிஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லவ் ஆல், சர்வ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.